ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய வணக்கம். இது கிரேனுடைய நம்ம ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்டோட மாஸ்டர் சிலிண்டர். ஓவரால் ஃபஸ்ட்டு எப்படி அவுக்குறேன்னு பார்த்துருந்தோம். இப்போ எப்படி இதை ரீசெட் பண்ண போகிறது, அசம்பிள் பண்ண போகிறதுங்கிறத இதை பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி காம்பனன்ஸ் நேம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பார்ட் வந்து மாஸ்டர் சிலிண்டர் அசம்பிளி, மாஸ்டர் சிலிண்டர் யூனிட், மாஸ்டர் சிலிண்டர் ஹவுசிங் அல்லது மாஸ்டர் சிலிண்டர் பாடி வித்து ஏர்லாக் நெப்பிள். இங்கே வரக்கூடிய எண்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய எண்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமான ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். என்ன ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்னால், நீங்கள் பெடலில் கால் வச்சால் மட்டும்தான் ஆயில் வந்து வீல் சிலிண்டருக்கு போகணும். பெடலில் கால் வைக்காதப்போ ஆயிலோட வெயிட்டால் ஆயில் கீழே இறங்கக்கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வில் இங்கே ஒரு ரப்பர் வாஷர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே ரப்பர் வாஷர் போட்டாச்சு. இது ஒரு ஒன் வே வால்வ் சிஸ்டம். இதுக்குள்ளே ரப்பர் இருக்குது. இந்த கேப் மாதிரி இருக்க யூனிட்டுக்குள்ளே மெட்டல் யூனிட்டுக்குள்ளே ஒரு ரப்பர் இருக்குது. இந்த ரப்பர் மேலே இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி இந்த பொசிஷனில் லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசர் அல்லது வாஷர், இதே இப்படி லாக் பண்ணுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இங்கே ஒரு லாக் இருக்குது. ஸோ இப்போ லாக்கை போட்டாச்சு. ப்ரெஷர் வால்வ் யூனிட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரெஷர் வால்வ் யூனிட்டை இந்த மாஸ்டர் சிலிண்டரோட எண்டில் போட்டு லாக் பண்ணுறோம். இங்கே பார்த்தா இதில் ஒரு ஓரிங் இருக்குது. இந்த ஓரிங் ரொம்ப முக்கியமானது, இல்லைன்னா ஆயில் லீக் ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா 36 ஸ்பேனர் வரும். இந்த இடத்துல இதை போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி ஃபுல் டைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிலிண்டரில் உள்ளே வரக்கூடிய பவர்ஷன் இந்த ஸ்ப்ரிங்கில் டாப்பில் பார்த்தா ஒரு வாஷர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாஷர் மேல் பக்கமும் ஓப்பனாக இருக்கக்கூடிய போர்ஷன் கீழ்ப்பக்கமும் வச்சு போட்டுருங்க. ப்ரெஷர் சீல் இங்கே பார்க்குறது, ப்ரெஷர் சீல் லைட்டாக, இதுக்குன்னு ஸ்பெஷல் பர்பஸ் கிரீஸ் இருக்குது. ஜென்டிலாக லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். இந்த சீல் கேவிட்டியாக இருக்கிறது, குழியாக இருக்கிற பகுதி உள்பக்கமும் ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி மேல் பக்கமும் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை செட் பண்ணும்போது ஏர் ஃப்ரீயாக வெளியில் போகணும். ஏர்லாக் நெப்பில் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஏர் வெளில போகலனா செட் பண்ண முடியாது. நம்ம இப்போ உங்களுக்கு இது உள்ளே ஃப்ளாட்டாக செட் பண்ணியிருக்கத பார்க்க முடியுது. இதுக்கு மேலே மாஸ்டர் சிலிண்டர் பிஸ்டன், இந்த பிஸ்டனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரப்பர் சீல் போட்டிருக்காங்க. சிலிண்டர் உள்ளேருந்து ஆயில் வெளில வரக்கூடாதுன்னு. ஸோ இதில் ஜென்டிலாக லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய போர்ஷன் பாட்டத்துலேயும், இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பிரேக் ராடு என்டர் ஆகிறது இங்கே ஒரு பள்ளம் கொடுத்துருக்காங்க. இது வெளியிலையும் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இங்கே பிஸ்டன் ரப்பர் கிழிந்து போகாத அளவுக்கு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுப்பேன்.
நீ அழுத்துப்பா. ஸோ பிஸ்டனை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். பிஸ்டனை உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பேசர் வாஷர் போட்டுடுறோம். போட்டுட்டு இதனுடைய எண்டு லாக் ஸோ இப்போ லாக் உள்ளே போட்டாச்சு, இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ சிலிண்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிலிண்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுற போர்ஷனில் ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபில்டரை டாப் டோரில் இப்படி இன்சர்ட் பண்ணிடுறீங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டாப் டோரும் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பிரேக் டியூப் மாட்டுறதுக்கான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டரை இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். வண்டியில் போட்டதுக்கப்புறம் எல்லா போல்ட்டையும் பர்ஃபெக்டாக டைட் பண்ணணும். ஸோ மாஸ்டர் சிலிண்டர் அசம்பிளிங் அப்படிங்கிற போர்ஷன் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லாக் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த சிலிண்டரை எப்படி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுங்கிற பார்க்கலாம். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சிரம் விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலாடிப்பேட்டை திருவற்றியூர் சென்னையிலேருந்து. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இந்த போல் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சிரம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, பை.